ஹர மகாதேவாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தர்மசம்பத்தினுரை பூமிநாதேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. வாகர்த்தாயுப சம்பர்த்தோ வாகர்த்த பிரதிபர்த்தஜி ஜெகதா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ, பார்வதி பரமேஸ்வராபியான் நமுன் நமாக பூமிநாதேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம சாமி ஊர் பேர் வந்து பூமிநாதர். இந்த சாமி பேரு, இந்த ஊர் பேரு மண் அணச்சநல்லூர்னு ஊர் பேர், மண்ணச்சநல்லூர்னு இந்த ஊர் பேர் சொல்றாங்க. அகத்தியர் ஓலைச்சுவடி கேட்டிருப்பீங்க. அகத்தியர் வந்து ஒரு ஓலைச்சுவடி இருந்த கோவில். நம்ம கோவில் பூமியில உள்ள 16 விதமான தோஷங்கள் மட்டும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சாமின்னு அகத்தியர் வந்து ஓலைச்சுவடி இருந்த கோவில். நம்ம கோவில் 16 விதமான தோஷங்கள், பில்லி சூன்யம் ஏவல், வாங்கிறது விற்கிறது, நம்பர் பிழை, கட்ட முடியாத கொலை, பூமி குற்றம், வடமூளை தென்மூளை வயந்திருக்கிறது, யந்திர தந்திர மந்திர மாந்திரீக தோஷம், சொத்து பிரச்சனை, ஜென்மாந்த சாபதோஷம், பாபதோஷம், வாஸ்து குற்றம், இது மாதிரி தோஷங்கள் இருந்துச்சுன்னா யார் பத்திரக்காரங்களோ அந்த இரத்த சம்பந்தமான உடையவங்க வடகிழக்கு முழல் சொல்லுவாங்க, ஜலம் முழல் சொல்லுவாங்க, ஈசான முழல் சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்டுக்காரன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சனி மூலன்னு பாமர மக்கள் சொல்லுவாங்க. அந்த மூலையிலிருந்து ஒரு மஞ்ச துணியில் எல்லா காரியமும் மங்களகரமாக நடக்க ஒரு மஞ்ச துணியில் மூணு கை பிடிச்சபடி மண்ணெடுத்து வரணும். பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு உள்ளங்கை அளவுக்கு, லெஃப்ட் ஹேண்டில் வீட்டை கையில் துணியை வச்சுக்கிட்டு சாப்பிட கையினால் மூணு உள்ளங்கை அளவுக்கு மூணு கை பிடிச்சபடி மண்ணெடுத்து இங்கே வரணும். ஒரு தேங்காய், ரெண்டு வாழைப்பழம், வெத்தலை பாங்கு, ரெண்டு மாலையை வாங்கி மனசார சாமிகிட்ட பேசணும். பூமிக்கே நாளனாக வளர்ந்துருவேன், இந்துலேருந்து வந்திருக்கேன், இன்ன காரணக்காரியம் ஆகணும், என் மண்ணுள்ள கடத்தலை நிவர்த்தி பண்ணி இந்த காரியத்தை 3 மாசத்துலேருந்து 5 மாசத்துக்குள்ள எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருங்கன்னு மண்ணு நீதிநாத மனசார சாமிகிட்ட பேசணும். பேரநிஷத்தை சொல்லிட்டு தேங்காய் பழத்தில் 5 ரூபா அந்த மஞ்சள் தொகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை உள்ள வச்சு சாமிகிட்ட கொடுத்துடணும். சாமி மேலேயே வச்சு கொடுப்பாங்க. சுவாமியானவர் அகத்தியதை வந்து எழுதின சுவாமி, கோலைச்சொடியில் மண் அரக்கன் பூஜை பண்ண சுவாமி. ஃபஸ்ட்டு வந்து மண் அரக்கன் பூஜை பண்ணியிருக்காங்கன்னு அகத்தியர் வந்து குறிப்பிட்டிருக்கார். அதுதான் இந்த உள்ள விசேஷமே. எல்லா விதமான அரக்க தோஷங்களும் நிவர்த்தி, இந்த 16 விதமான தோஷமும் வந்து அரக்கன்தான். யந்திர தோஷம், மந்திர தோஷம், மாந்திரீக தோஷம், இது மண் சம்பந்தமான சாபங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய சாமியாக வரும்னு வருங்காலத்தில் அப்படின்னு அகத்திய எழுதியிருக்கார். யார் பத்திரக்காரங்களும் இந்த இரத்த சம்பந்தமானவர்கள் மண் எடுத்து வந்தால் போதும். அதுதான் மண்ணு நீதிநாதன். 5 அதிசயங்கள் இருக்கு இந்த கோவிலில். ஃபர்ஸ்ட் அதிசயம் வாஸ்துநாதன் மண் அரக்கனா இந்திரன் பூஜை பண்ணியிருக்கான். 2வது அதிசயம் அகத்தியர் ஓலைச்சுவடி எழுதுகிற கோவில். 3வது அதிசயம் அம்பாள் பேர் தர்ம சம்மர்த்தனி, தர்மமான முறையில் கோரிக்கை வைக்கணும். 75 வருஷம் அவ ஆடைகளில் இருக்கேன் ஜாமி, இந்த வீடே எனக்கு சொந்தமாகணும் அப்படின்னா அது பேராசை. 80 வருஷமா குத்தகை கொடுத்துட்டு இருக்கேன் ஜாமி, 3வது தாத்தா காலத்திலேருந்து இந்த நிலம் எனக்கு சொந்தமாகணும் அப்படின்னு அதுவும் பேராசை. 3வது தாத்தா வந்து புதையில பயிற்சி வச்சுட்டு போயிட்டாங்க, அந்த புதையில எடுத்து கொடுக்கணும் ஜாமி அப்படின்னு அதுவும் பேராசை. இதெல்லாம் இல்லாம இந்த 16 விதமான தோஷங்கள் மட்டும் நிவர்த்திக்காக வரணும். ஏன்னா அம்பாள் பேர் தர்ம சம்பர்த்தனி, தர்மமான முறையில கோரிக்கை வைக்கிற யார் பத்திரக்காரங்களோ அந்த இரத்த சம்பந்தமானவங்க மண் எடுத்து வரணும். 3வது அதிசயம் அம்பாள் பேர் தர்ம சம்பர்த்தனி, தர்மமான முறையில கோரிக்கை வைக்கணும். 4வது அதிசயம் தலவிருட்சம் வில்வமரம் பன்னிமரம். வில்வமரங்கிறது மனசுக்கூடிய பாரத்தை வாங்கிக்கக்கூடிய ஸ்வரூபம் வில்வமரமே, மகாலட்சுமி ஸ்வரூபம் வில்வமரம். பன்னி மரங்கிறது வந்து அக்னி நெருப்பு, எல்லா விதமான தோஷங்கள் நிவர்த்தி. இந்த 2 மரமும் தலவிருட்சம் வாழையடி வாழையாக காஞ்சு அது வளர்ந்துட்டே இருக்கு. ஒரு மரம் காயும் இன்னொரு மரம் வளரும், அது மாதிரி வாழையடி வாழையாக வில்வமரம்னு பன்னி மரம்னு வளர்ந்துட்டு இருக்கு. 5வது அதிசயம் நவகிரகங்கள், எல்லா கிரகமும் சூரியனை பார்த்துட்டு இருக்கும். சூரிய பகவான் சனியை பார்த்துட்டு இருப்பார். ராகு கேது இங்கே முழுமையாக இருக்கும். அரக்க பிரதிஷ்டைக்கு எது உதாரணம் அப்படின்னா, எதை குறிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு நவகிரகம் தான் குறிக்க முடியும். ஏன்னா எல்லா கிரகமும் சூரியனை பார்த்துட்டு இருக்கும். சூரிய பகவான் சனியை பார்த்துட்டு இருப்பார். சனீஸ்வர பகவான் ஒன்றை வச்சு பெருசாக இருப்பார். ராகு கேது இங்கே முழுமையாக இருக்கும். எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சர்ப்பமாக இருக்கும், கேது பகவானுக்கு மேலே சர்ப்பமாக இருக்கும். இங்கே கைகாலோட முழுமையாக இருக்கும். ராகு பகவான் 2 கையோடு இருப்பார், கேது பகவான் 2 கையோடு இருப்பார், ராகு பகவான் 4 கையோடு இருப்பார். சின்முதிரியோட குரு பகவான் இருப்பார். சுக்கர பகவான் இங்கே வந்து கதாயுதம் வச்சிருப்பார். இதுதான் இங்கே உள்ள விசேஷம். இது பூமியில் உள்ள பிரச்சனைகள் நடக்குமோ நடக்காதோ,
கை கூடுமோ கூடாதோங்கிற பயத்தை போக்குறார். 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துல ஜெயத்தை கொடுக்குறார். இது மண் கொண்டு வந்தவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சாமி, புதுசா வாங்கணும். இது மாதிரி பம்பாயில் இருக்கேன், டெல்லியில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனசில் இருக்கிற ஆசையை மாலையாக கொடுத்து போடுறேன், 5 விதமான தானியங்கள் நெய் தானமாக கொடுத்து உங்கள்கிட்ட வரம் கேட்கறேன், 5 விதமான தானங்கள் கொடுத்து, பருப்பு தானங்கள் கொடுத்து உங்கள்கிட்ட வரம் கேட்கறேன், இந்த மாநகரத்தை சொத்து சேரணும், தானம் கொடுத்து சாமிகிட்ட வரம் கேட்கறது ஐதீகம், 5 விதமான தானம் கொடுத்து கோவிலை 16 ரோடு சுற்றி வரணும். இதை என்ன சொல்லணும் அப்படின்னா, மனசில் இருக்கிற ஆசையை மாலையாக கொடுத்து போட்டு 5 விதமான தானம் கொடுத்து உங்களை 16 ரவுண்ட் சுற்றி வரேன், இந்த மாநகரத்தை சொத்து சேரணும் அப்படின்னு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளைக்குமே பள்ளியேற பூஜை பண்ணுவோம். அந்த பள்ளியேற பூஜையில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் போடும்போது உங்களோட பருப்பை அதில் சேர்த்து விட்டுருவோம். இந்த நெய் அப்படிங்கிறது வந்து தீங்கு நிவர்த்திக்காக தீபம் போட்டால் தீங்கு நிவர்த்தி. எல்லா ஜோசியக்காரரும் பார்த்தீங்கன்னா தீபம் போடுங்க தீபம் போடுங்க அம்மா. இப்போ அரசாங்கத்திலேயே வந்து அருள் சட்டிலாம் வந்து நிவர்த்தி பண்ணிட்டாங்க. இங்கே உள்ள நெய் தீபம் தான் போடுறது. ஏன்னா நேர்மையை கொடுக்கக்கூடியது நெய், எல்லா தீங்கு நிவர்த்தி பண்றது நெய். இந்த நெய்ங்கிறது வந்து ரொம்ப விசேஷம். பஞ்சபூத சொரூபத்தில் தான் நெய் உருவாகுது. அது என்ன பஞ்சபூதம் அப்படின்னா, மாடு பில்லை சாப்பிட்டு பால் உருவாகுது மாட்டுக்கு, அதை கறக்கிறவன் தம் கட்டி இழுக்கணும், 2வது வார்ம் பண்ணணும் ஹீட் பண்ணணும், 3வது சீதோஷ நிலையில தயிராகணும், அதுக்கப்புறம் கடையணும். இதுலேயே 3 ஆயிடுச்சு. கீழே வச்சு பூமியில வச்சு கடையிறது 4வது ஆச்சு. 5வது நம்ம சாமிக்கு விளக்கு போடும்போது அந்த ஸ்மெல்லானது மேல் நோக்கி போகும். இந்த பஞ்சபூத சாட்சியா நெய்யானது இருக்குது. நெய் அப்படின்னா நேர்மைன்னு அர்த்தம், நெய் அப்படின்னா எல்லா தீங்கு நிவர்த்தி. அதனாலதான் வந்து ஹோமத்துக்கு நெய் நெய் போட்டோம் அப்படின்னா எல்லா தீங்கு நிவர்த்தி. அதனால ஒரே வார்த்தைகள், நெய் தீபம் போட்டோம்னா எல்லா தீங்கு நிவர்த்தி ஆகும். அது உள்ள வந்து நெய் தீபம் தான் போடுறோம். எவ்வளோ நெய் வாங்கி கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. இது பூமி இல்லாதவங்க மனசில் இருக்கிற ஆசையை மாலையாதவத்து போட்டு 5 விதமான தானங்கள் கொடுத்து அவங்களை சுற்றி வரேன், இந்த மாநகரத்தை சொத்து சேரணும்னு வேண்டிக்கணும். மண் நீதி நாதர், யார் பத்திராகாரங்களோ அவங்க மண் எடுத்து வந்தால் போதும். இல்லாதவங்க நெய் தானம் பண்ணி பருப்பு தானம் பண்ணி வேண்டினோம்னா, இதுதான் வேண்டத்தக்க அறிவோகின்னு சொல்லியிருக்காரு. எப்போ சொல்லியிருக்காரு, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சுந்தரர் சொல்லியிருக்காரு, வேண்டுவார்க்கு அருள்வோயினி அப்படின்னு. எந்த சுவாமிகிட்ட என்ன கேட்கணுமோ அந்த சுவாமிக்கு அன்ன கேட்கணும். இதை எங்க சுவாமிகிட்ட பூமிநாதர்கிட்ட பூமியில உள்ள பிரச்சனைகள் ஆசைகளை சுவாமிகிட்ட தெரிவிக்கணும். எடுத்தோன்னா பலகையில் எழுதி போயிருக்க அப்பன் நீ ஐயன் நீ அப்படியே எழுதி போட்டிருக்கோம் மேல. ஏன்னா உங்க அப்பாட்ட பேசுறதுக்கு யாருக்கும் இது வேணாம். நீங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசையை தெரிவிக்க ஒரு சுரூபம், இதுதான் பூமிநாதர். இது பூமி சார்ந்த விஷயங்களை நம்ம சாமிகிட்ட ஆசைப்பட்டு கேட்கணும். அது நம்மளுடைய முடிகிற அளவுக்கு வேண்டுவார்க்கு அருள்வோயின்னு சொல்லியிருக்குது. அதனால எவ்வளவு தூரம் நம்ம ஆசைப்பட்டு வரீங்களோ அவ்வளவு தூரம் வேண்டுவார்க்கு வேண்டுமென செய்யக்கூடிய பூமிநாதன் தான் நம்ம சாமியுடைய விஷயம். மண் நீதி நாதர் பூமிநாதன் பேர்.